Hello, welcome to Cook with Ben. In this video, we will see how to make a super boil in the boil. Kadalai maavu laddu eppadi seiyradhu appadina paakalam. Adhukku munnadi channel-ku subscribe pannadhavanga marakkama subscribe pannikonga. Kudave andha bell icon-um click pannikonga. Kadalai maavu laddu seiyradhukku first oru mixer jar-la 1/2 cup sakkarai oru elakkai seithittu nalla nice-a podi panni eduthukonum. இந்த அளவுக்கு நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஏலக்காய் வந்து சக்கரையோட சேக்கறனால நல்ல பொடி ஆயிடும் அடுத்து ஒரு panல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும் கடலை மாவை வறுக்கும் போது அடுப்பு வந்து நல்ல ஸ்லோ फ्लेம்ல வச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வறுபட்டுச்சு அப்படினு பார்க்கிறதுக்கு இதோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும் கூடவே ஒரு நல்ல மணமும் கிடைக்கும் First, நான் சேர்த்ததுக்கும் இப்போவும் கடலை மாவோட கலர் வந்து நல்ல வித்தியாசம் தெரியும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இத வந்து ஒரு dry ஆன bowl-ல உடனே மாத்தி எடுணும் இப்போ இத வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்கிறேன் இப்போ இதல ஏலக்காவும் சக்கரையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சத இதல சேர்த்துக்கணும் சக்கரையை சேர்த்துட்டு சக்கரையும் மாவும் நல்லா mix ஆகற அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் தான் நெய் சேக்கணும் அப்பதான் இது ஒரு நல்ல ஒரு ஈவனா mix ஆயிட்டு எல்லா லட்டுலயுமே ஒரே மாதிரி டேஸ்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மாவு சூடா இருக்கும்போது இதல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் நெய்யை உருக்கி தான் சேக்கணும் அப்படின இல்ல மாவு சூடா இருக்கனால அந்த சூட்லயே இந்த நெய் வந்து உருகிரும் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மாவு வந்து ஒரு மிதமான சூடு வந்ததக்கு அப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிரலாம் இப்போ இந்த மாவை கை வச்சிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நெய் வந்து எல்லா பக்கமும் ஈவனா படுற மாதிரி எல்லா மாவையும் நல்லா உதுத்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இத சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கணும் நான் செஞ்ச 1 கப் மாவுல 8ல இருந்து 10 வரைக்கும் லட்டு கிடைக்கும் நீங்க செய்யற உருண்டைகளோட அளவு பொறுத்து லட்டோட கவுன்ஸும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு லட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமா வேணும் அப்படினா நான் சொன்ன அளவை விட அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க அப்போ உங்களுக்கு 20 லட்டு கிடைக்கும் அதாவது 1 கப் மாவுக்கு பதிலா 2 கப் மாவு 1/2 கப் சக்கரை 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த அளவுல நீங்க கரெக்ட்டா செஞ்சீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் லட்டுல வந்து நெய் எல்லாமே உள்ள அப்சார்ப் ஆயிட்டு நல்ல ட்ரையா கடயில வாங்குற மாதிரியே கிடைக்கும் ஆனா அதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லயே செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू